வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் மன்னிக்கவும் நான் ஒரு வகுப்பு எடுத்துட்டு ஸ்ரீபெரும்தூர்ல சென்னையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தவத்துல கலந்துக்க முடியல கடைசியில தான் வளர்ந்து கலந்துக்கிட்டேன் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த சிந்தனையாளர்களே சான்றோர் பெருமக்களே இருபால் மையன்பர்களே திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை பயணத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய தூதுவர்களுக்கும் சுரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்பானது ஒரு துரியாதீத தவம் எடுத்த பேராசிரியர் கலைவாணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிமையாக வரவேற்புரை நல்கிய மதனையா அவர்களுக்கும் நன்றிகளை பாராட்டி இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம் நன்மையும் செல்வமு நாளும் அருளுமே நன்மையும் செல்வமு நாளும் அருளுமே மயூ பூ சிதையில் தேயுமே நன்மையும் செல்வமும் நாளும் அருளுமே தீமையும் பாவமும் சிதையில் தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே மரணமு மரணமூ ஜென்மூ ஜனநமூ ஜனமூ மரணமு இன்றே தீருமே குரு என்ற இரண்டெடுத்தாலே குரு இரண்டெடுத்தாலே ஜல் மமமமமும் மரணமும் இன்றே தீருமே தீமையும் பாபமும் சிதைந்து போகுமே நன்மையும் செல்வமும் நாளும் அருளுமே குரு என்ற வாழ்க வளமுடன் அன்பானவர்களே கடந்த வாரம் நாம் யுக தர்மங்களை பற்றி சிந்தித்தோம் அந்த யுக தர்மத்திலே இன்று இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற வைவஸ்பத வன் பற்றி சில ஆராய்ச்சிகள் நாம் செய்தோம் வேதங்கள் உபனிடத்திலே எப்படி அதை கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த யுகதர்ப கால கணிதத்தை பற்றி நாம் சிந்தித்தோம் பிறகு தாயினுடைய கருவறையிலே நாம் உருவானதை பற்றி சிந்தித்தோம் இந்த தாயினுடைய கருவறையிலே வினைப்பதிவுகளால் நாம் இந்த உலகத்திலே தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேரும் பொழுது அந்த வினைப்பதிவுகளின் அடையாளமாக இந்த உலகத்திலே நாம் ஜனனம் எடுக்கின்றோம் அந்த வினை பதிவுகள் என்பது ஒவ்வொருவருக்கும் தாயினுடைய கருவறையிலே அந்த வினை பதிவானது உருவாகும் பொழுது எண்பத்தி நான்கு வினை பதிவுகளோடு நாம் இந்த உலகத்திலே உருவாகின்றோம் அந்த எண்பத்தி நான்கு பதிவுகள் என்பது தந்தையிடமிருந்து எழுபது வினைப்பதிவுகளும் தாயிடமிருந்து பதினான்கு வினைப்பதிவுகளும் நம்மிடம் உள்ளது இந்த தந்தையினுடைய வினைப்பதிவுகள் என்பது தந்தையிடமிருந்து முப்பத்தி ஆறு வினைப்பதிவுகளும் அவருடைய அப்பாவிடமிருந்து பதினைந்து வினைப்பதிவுகளும் அவருடைய அப்பாவிடமிருந்து பத்து வினைப்பதிவுகளும் அவருடைய அப்பாவிடமிருந்து ஆறு வினைப்பதிவுகளும் அவருடைய அப்பாவிடமிருந்து மூன்று வினைப்பதிவுகளும் அவருடைய அப்பாவிடமிருந்து ஒரு வினைப்பதிவுகளும் ஆக மொத்தம் தந்தை வழியில் ஏழு ஆறு தலைமுறைகள் நாம் ஏழாவது தலைமுறை இந்த ஏழு தலைமுறைகளிலே இந்த வினைப்பதிவே பதிவே தேகமாக நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் என்றால் எழுபது பதிவுகள் தந்தை வழியாகவும் பதினான்கு பதிவுகள் மட்டுமே தாயின் வழிவாகவும் நான் இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்திருக்கின்றோம் இதிலே தாயினுடைய வினைப்பதிவிலே சஞ்சித கர்மத்தினுடைய பதிவுகள் அதனுடைய தாக்கம் இருக்காது தந்தை வழியில்தான் அந்த தாக்கம் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிறவி இந்த உலகத்திலே நாம் தாயினுடைய கருவறையிலே வெற்றிருக்கின்றோம் இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அந்த எண்பத்து நான்கு லட்சம் உயிரினங்களிலே மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் யோனி வேதங்களிலே பல லட்சம் பிறவிகள் ஓரறிவு தாவரம் முதல் ஐந்தறிவு விலங்கு வரை பல பிறவிகள் நாம் எடுத்து 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 இப்பொழுது ஒரு அற்புதமான பிறவியாம் கிடைப்பதற்கரிய பிறவியாம் மனித பிறவி என்கின்ற ஒரு பிறப்பை நாம் இப்பொழுது நீ எடுத்திருக்கின்றாய் இந்த உலகத்திலே இந்த மனித பிறவி எடுத்ததற்கு உனக்கு நூத்தி இருபது ஆண்டுகள் உனக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த உலகத்திலே நீ அவதாரம் எடுப்பதற்கு தாயினுடைய கருவறையிலிருந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் அல்லது இருநூத்தி எண்பது நாட்களுக்கு பிறகு அதிகபட்சமாக தாயினுடைய கருவறையிலிருந்து இந்த உலகத்திலே நீ பிரவேசம் செய்யும் பொழுது இந்த உலகத்திலே உனக்காக இந்த யுக தர்மங்களிலே என்னென்ன நீ செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அதை எப்படியெல்லாம் அனுஷ்டானங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கர்ப்பத்திலேயே உபதேசம் சொல்லப்பட்டது கர்ப்பத்திலே நாம் உபதேசத்தை அத்தனை உபதேசங்களையும் கர்ப்பத்திலே பெற்றுவிட்டு இறைவனிடம் மௌனியாக இருந்து அந்த கர்ப்ப உபதேசத்திலே அத்தனையும் வாங்கி கொண்டு ஒரு சிறந்த மனிதனாக தாயினுடைய கருவதிலே நாம் இருந்து பிரபஞ்சத்தில் வெளியே வந்தவுடன் மா மனிதராக இந்த உலகத்திலே நாம் மாற வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் நினைத்தோம் மா மனிதர் என்றால் யுக சாஸ்திரப்படி கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர தேவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் கலியுகத்திலே அவர்களே மா மனிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று யுக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது அப்படி மா மனிதராக இந்த உலகத்திலே நாம் வரவேண்டும் என்று நினைத்துதான் தாயினுடைய கருவறையிலிருந்து நாம் வெளியே வருகின்றோம் தாயினுடைய கருவறையிலிருந்து நம்ம வெளியில வர்றோம் வந்தவுடனே நமக்கு தாயினுடைய கருவறையிலே இருந்த ஒரு சூழ்நிலை வேறு அங்கே இருந்த ஒரு தட்பவெட்ப நிலைகள் வேற அந்த வெளி உலகத்தில் நம்ம வெளியில் வரோம் வந்த உடனே ஒரு குழந்தை நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் ஒரே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய முதல்ல அழணும் அப்போ இந்த குழந்தை நம்ம வெளியில் வந்த உடனே அழறோம் இந்த குழந்தையினுடைய சத்தம் கேட்டவுடனே வெளியில் இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா உறவுகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் குழந்தை பிறந்துருச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ற ஒரு ஆவல் அவ்வளவுதான் அப்போ இந்த குழந்தை பிறந்தது நம்ம வந்து பிறந்த குழந்தை எப்படியே கத்திரம் கத்தனம் என்ன புதுசாக ஒரு உலகம் நமக்கு அந்த புதுசாக ஒரு உலகம் வந்த உடனே இந்த உலகத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பிரமிப்பா இருக்குமா இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை வெளியில வந்த உடனே கத்தோம் உடனே அந்த குழந்தைய வந்து தொடச்சி அது மேல இருக்கிற அந்த பனிக்குடத்தருடைய நீர் அந்த ரத்தம் அதெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் முடிச்சு ஒரு துணியில ஒரு போர்வையில சுத்தி அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டு வந்து வெளியில வந்து காம்பிக்கிறாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைய வந்து தான் கொடுப்பாங்க பெரியவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த உடனே எல்லோரு முகத்திலும் ஒரு சந்தோஷம் இந்த குழந்தை வந்து அப்படியே ஓன அழருது இந்த குழந்தை இந்த குழந்தை இப்படி அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே ஜனனமானதற்கு ஒரு இதை விசேஷமாக இந்த குழந்தைக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு முதல்ல பாட்டி என்ன பண்ணுவாங்க ஒரு சொட்டு சக்கரை நீர் வந்து இந்த குழந்தையினுடைய வாயில விடுவாங்க நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் பண்ணாங்க இந்த சக்கரை நீரே நம்ம வாயில விட்ட உடனே நம்ம உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோம் அப்படி ஒரு சத்தத்தோடு அந்த நீரை சாப்பிட்ட உடனே நமக்கு உடனே என்ன பண்ணிடுது மனசுக்குள்ள மனசப்பயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது அப்போ அது என்ன பண்ணுறது உள்ளே இருக்கிற பதிவுகள் இவ்வளவு நேரம் நம்ம அழுதுகிட்டு இருந்தோம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல அந்த அழுது முடி அழுது நம்ம பீக்கில் பொழுதுதான் நமக்கு வாயில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அடம் பிடிக்கணும் அழணும் அப்படின்னு முதல் முதல்ல அந்த மாயை நம்மளை வந்து அங்கே தான் வந்து பிடிக்கிறது மாயை சரி மாயை இப்படி பிடிக்கிறதே அதுக்கப்புறம் தாயை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து ரூமில் எடுத்துன்னு வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் அம்மாவை கொஞ்சம் மயக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பாட்டியோ தாத்தாவோ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நானும் ஒரு தெய்வம் இவரும் ஒரு தெய்வம் உன் தாய் ஒரு தெய்வம் இதெல்லாம் ஒவ்வொரு தெய்வம் உன் அம்மா ஒரு தெய்வம் உன் அப்பா ஒரு தெய்வம்னு நமக்கு யாருக்குமே வந்து அந்த யுக சாஸ்திரங்களை நமக்கெல்லாம் யாருமே வந்து ஒரு போதனை வந்து செய்யாததுனால தான் இந்த மாயாலோக வாழ்க்கையில நம்ம சிக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனா இது என்ன பண்றாங்க எடுத்த உடனே என்ன பண்றாங்க நமக்கு வந்து ரஜோ குணத்தை கொடுக்கின்றார்கள் நம்முடைய பெரியவர்களே பாருங்க அந்த குழந்தை வந்து பாட்டி கையில வச்சிருப்பாங்க அம்மா ரூம்ல ரூம்லிருந்து விட்ட உடனே பாருங்க அம்மா வந்துட்டாங்க பாரு அம்மா நீ ஏன் தாமதமா வந்த அம்மா ஒரு உத உத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னது ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா நம்ம உதைக்கணும் அப்படின்றது அதனுடைய கருமையத்துல ஏறறது அதுக்கப்புறம் அடுத்தது போறாங்க பாருங்க அவங்க அத்தை உன்ன பார்க்க வந்திருக்காங்க பாருங்க அத்தை கிட்ட அரை பவுன் சங்கிலி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அத்தை அப்படின்னு சொன்னா ஏதோ பொருள் கேட்கணும் அப்படின்றது நம்ம மனசுக்கு மாயா உலகத்துல இப்படித்தான் நம்மளை பிடிக்க ஒண்ணுன்னா இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்குது சித்தப்பா வரார் பாருங்க சித்தப்பானுடைய பேக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க எடுங்க அப்படின்னு அப்ப சித்தப்பான்னா பணத்தை புடுங்கணும் இப்படி உறவுகள் கிட்ட எல்லாம் தெய்வங்கள் என்று சொன்ன நிலை போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பொருள் சார்ந்த உலகம் தான் இந்த உலகம் அப்ப இது எல்லாமே பொருட்கள் இந்த பொய்பொருட்கள் தான் உனக்கு நிரந்தரம் என்று நம்ம என்ன பண்றாங்க எல்லாரும் வந்து இந்த மாயாலோக வாழ்க்கையில நம்மளை சிக்க வச்சதுனாலதான் அந்த மாயை பின்னாடி நம்ம எல்லாருமே ஓடி போனதுனால தான் நம்முடைய உண்மை என்ன நம்முடைய இயம நியமங்கள் என்ன என்பதை நிறைய பேர் வந்து யாருமே வந்து தெரிஞ்சுக்கல இதை இதை வந்து என்ன பண்றாங்க இது வந்து வேதங்கள் உபநிடதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாவற்றிலும் வந்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மனிதனாக பிறந்தவன் வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் அந்த மேன் மேனுவல் மனிதனுடைய புத்தகம்னு ஒன்று இருக்கு இந்த மனிதன் இந்த யுகத்திலே பிறந்த எந்த யுகத்திலே பிறந்த எந்தெந்த மனிதர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் இதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் உண்டு என்னென்ன அர்த்தங்கள் உண்டு என்பதை விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் அந்த விஞ்ஞானத்தை என்ன பண்றாங்க அதுக்குள்ள மூடி ஒரு நம்பிக்கையை மட்டும் அதுக்கு மேல வச்சு நம்ம கொடுத்தாங்க அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆனால் அது உண்மையிலேயே அது வந்து மூட நம்பிக்கை அல்ல மூடி வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த மூடி வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு உள்ள விஞ்ஞானம் அற்புதமான ஒரு இன்றைய விஞ்ஞானம் அதுக்குள்ள அடங்கி இருக்கின்றது அதை வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் இயமம் நியமம் என்பது இரண்டு ஐயா கூட ஆரம்பத்திலே சொன்னார் எதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் நம்முடைய நித்திய கர்மாக்களிலே எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் எது எது எல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதது ஏன் செய்யக்கூடாது அதனுடைய விளைவுகள் என்ன எல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் அது செய்தால் நமக்கு ஆன்மீக பூர்வமாகும் ஆன்மீக வாழ்வியல் படியும் விஞ்ஞான வாழ்வியல் படியும் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்று நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து ஆணித்தரமாக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க இப்ப அந்த வகையில நம்ம வந்து பார்க்கும் பொழுது மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காலையில வந்து எழுந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம படுக்கிறது வந்து எப்பவுமே இடது பக்கமாக தான் படுக்கணும் எழுந்து கொள்ளும் பொழுது வடது பக்கமாக எழுந்து கொள்ள வேண்டும் இது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க இடது பக்கமாகவே சில பேர் எழுந்துக்கும் போதும் எழுந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அதை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கையில வந்து குறும்புத்தனங்கள் வாய் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க இவங்கள வந்து பார்த்தாங்கனே இடது பக்கம் எழுந்தானா அப்படின்னு சொல்லுவாங்க இடது பக்கம் எழுந்தான்னா இதே மாதிரி இதை மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்லாம் அவங்க கிட்ட வந்து இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க நம்ம உடம்பை சுத்தி ரெண்டு காந்த வளையங்கள் இருக்குது இதுல முதலாவது காந்த வளையம் வந்து காலிலிருந்து தலைக்கும் தலையிலிருந்து காலுக்கும் ஒரு பிரதக்ஷணம்னு சொல்லுவாங்க ஒரு வளம் வருகிறதுன்னு சொல்றாங்க இந்த இரண்டாவது காந்த வளையம் என்பது நம்முடைய இடது பக்கத்திலிருந்து முன்பாகம் வழியாக வலது பக்கத்துக்கும் வலது பக்கத்திலிருந்து பின்பாகம் வழியாக இடது பக்கத்துக்கும் இன்னொரு காந்த வளையம் செல்கிறது இந்த காந்த வளையத்தினுடைய திசைக்கு ஏற்றவாறுதான் நம்முடைய உடலினுடைய அசைவுகள் இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க இது விஞ்ஞானமும் இதை கண்டுபிடிச்சிருச்சு இதை வந்து அப்போ இதுக்கு அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா படுக்கும் பொழுது இடது பக்கம் படுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிராணசக்தி நம்ம மூச்சை இழுத்து விடுறோம் மூச்சை இழுத்து மூச்சை இழுத்து விடும் பொழுது இடது பக்கம் படுத்தால் உனக்கு ஆயுள் அதிகம்னு விஞ்ஞானம் சொல்றது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிராக அசையும் பொழுது இந்த வளையத்தினுடைய அந்த அலை இயக்கங்கள் என்ன பண்ண தொய்ந்து போய் உடல் இயக்கத்தினுடைய செயல் திறனை வந்து அது வந்து தளர்வடைய செய்யும் எனவே உடல் வலது பக்கம் திரும்பி எழும்பும் பொழுது காந்த வளையத்தினுடைய சுருள்கள் நம் உடலை இருகச் செய்யும் பொழுது நம் உடனுக்கு உள்ளே ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கின்றதுன்னு சொல்றது இததான் வந்து மரு சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவருடைய உடல் இருக்க வேண்டுமே தவிர இழகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இழகக்கூடாது இருக்கணும் இருக்கணும் அப்ப இருங்கணும்னு நல்ல ஒரு வலிமையான உடலாக இருக்க வேண்டும் அப்போ இடது பக்கம் நம்ம ஏன் படுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு மூச்சு நம்ம இழுத்து விடும் பொழுதும் விஞ்ஞானம் என்ன பாருங்க இது பிராணாயாமத்துல வருவது இதை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது இன்னைக்கு வந்து மூச்சை இழுத்து வெளியே விடும் பொழுது வலது நாசி வழியாக நம்முடைய மூச்சினுடைய நீளமானது எட்டு அங்குலமும் இடது நாசி வழியாக நம்ம மூச்சினுடைய நீளமானது பனிரெண்டு அங்குலமும் வெளியே வருது இதை விஞ்ஞானமும் இன்னைக்கு ஒத்துக்கிறதுத அப்போ நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு மூச்சு விடும் பொழுதும் நம்ம நான்கு அங்குலம் மூச்சை வந்து பேஸ் பண்றோம் இப்போ இரவு படுக்கும் பொழுது நம்ம வந்து மனம் மறந்த நிலையிலே மனம் அற்ற நிலையிலே சுயநிலை அற்ற நிலையிலே தூங்கும் பொழுது இடது பக்கமாக படுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா சந்திரக்கலையானது அடங்கிவிடும் அப்ப சந்திரக்கலை அடங்கிடுச்சுன்னா அப்போ மூச்சை இழுப்போம் ஆனா வெளியில விடும் பொழுது சூரியக்கலை வழியா மட்டும்தான் மூச்சை வெளியே விடுவோம் அப்ப சூரிய கலை வழியா மூச்சை வெளியே விடும் பொழுது நான்கு அங்குலம் மூச்சு வந்து நமக்கு வந்து சேமிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆறு மணி நேரம் வந்து ஒருத்தர் வந்து தூங்குறாங்க குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பிராணாயாமத்தில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மணி நேரம் ஒருத்தர் தூங்கினார்னா ஆறு மணி நேரத்துல ஐயாயிரத்தி நானூறு மூச்சு அவர் வந்து விடுவார் அந்த ஐயாயிரத்தி நானூறு மூச்சும் ஒவ்வொரு மூச்சிலையும் நான்கு அங்குல மூச்சு சேமிக்கப்படுவதால் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இடப்பக்கம் படுக்கிறதுனால அந்த இரவு ஆறு மணி நேரத்தினுடைய அடுத்த நாள் காலையில அவர் வந்து எழுந்துக்கும் போது வழக்கு பக்கமா எழுந்துக்கணும் ஒருவேளை முடியல இடப்பக்கமே எழுந்தால் கூட அன்றைய தினம் அவர் தூக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூறு மூச்சை அவருடைய அக்கவுண்ட்ல அவர் வந்து சேர்த்து வைக்கிறார் இது விஞ்ஞான நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு படுக்கும் பொழுது இடது பக்கமாக படுக்க வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது வலது பக்கமாக எழுந்திருக்க வேண்டும் வலது பக்கமாக எழுந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சுய நினைவு அலைகளுக்கு உடல் இயக்கமும் மன இயக்கமும் மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஓகே இப்போ எழுந்துட்டோம் இப்ப எழுந்து உட்கார்ந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம எழுந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படியே எழுந்து உட்கார்ந்த உடனே உடனே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க பல் தேக்கத்துக்கு போயிடுவாங்க ஒரு ஒருவாங்க ஆனா எழுந்த உடனே நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க ஆன்மீக வாழ்வியல் என்ன சொல்றாங்க விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்க பாருங்க நம்மளுடைய இப்ப காலையில நம்ம வந்து எழுந்துட்டோம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வந்து காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பகுதிகளாக வரப்போகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ படுக்கையை விட்டு எழுந்துக்கும் பொழுதே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க படுக்கல இருந்து நீ எழுந்துக்கும் பொழுதே ஒரு ஜபம் சொல்லி எழுந்துரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படி ஜபம் சொல்லி எழுந்திரா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தூக்கத்தினுடைய பிடியை நம்ம விட்டு உதயத்திற்கு முன் அதாவது உதயத்திற்கு முன்ன சூரிய உதயத்திற்கு முன்னு ஒன்னரை நாழிகை விடியலில் அப்படின்னு என்ன அர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதுக்கு பேரு எழுந்து நம்முடைய தினசரி அலுவல்களை இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் அந்த வேலையில நம்ம வந்து தூங்கினால் நம்ம உடல் தன்னுடைய உடல் நலத்தினுடைய உடல் நிலையானது குன்றும் என்றும் அதனால நமக்கு சோர்வும் தருத்திரமும் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில வீட்டுலாம் பாருங்க எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க தருத்திரம் படுங்க போறது அதனால தயவு செய்து எழுந்துருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் பெரியவங்களே வந்து எல்லாம் வந்து திட்டுவாங்க அப்போ அதனால பிரம்ம முகூத்தத்துல விழித்து வலது பக்கம் திரும்பி எட வேண்டும் விழித்தவுடன் படுக்கையிலிருந்து குதித்து எழுந்து ஓடுவது தவறு உடனே அப்படியே கூடாது நம்மளுடைய அலைசூழல் வேகம் டக்கு டக்கு டக்குன்னு மாறும் உடன் என்ன சொன்னாங்க சொன்னாங்கன்னா இரு கைகளையும் மலர விரித்து அதை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க முன்னோர்கள் அதுல வந்து ஒரு பக்தியை கொடுத்தாங்க இந்த ரெண்டு கைகளையும் பிரிச்சு வச்சுக்கப்பா அப்ப உள்ளங்கையில பாரு லக்ஷ்மி சரஸ்வதி கௌரி என்ற மார்பரை தரிசித்து நீ என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்போ காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணுமா முன்னோர்கள் சொன்னது இது அந்த ஆன்மீக வாழ்வியல்ல ரெண்டு கைகளை பிரிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு கைகளை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம கண்களை திறந்து சொல்லணுமா உள்ளேயே நம்ம பார்க்கணும் முதல் பார்வை நம்முடைய உள்ளங்கை தான் இருக்கணும் கராக்கரே வாசத்தே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திதிகா கௌரி பிரபபாதே கர தர்சனம் அப்படின்னு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளங்கையை பார்த்து நம்ம கையே பார்த்து நம்ம கையிலே காலையில முழிக்கணும் தர்சனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிலையில மனம் ஒன்றிய நிலையிலே உள்ளங்கையில ஜீவ இது விஞ்ஞானம் என்ன சொல்ல உள்ளங்க நம் மனித உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக குவிகின்ற இடம் தான் முதல்ல குவியும் ஏன்னா நம்ம உள்ளங்கையில தான் இருக்கிறதுல ரொம்ப தின் மசில்ஸ் மென்மையான தசைகள் நம்ம உள்ளங்கையில தான் இருக்கு அப்போ தூக்கம் நீடித்திருக்கும் பொழுது மனிதனுடைய இரத்த ஓட்டத்திற்காக இந்த இருதயம் வந்து மிக குறைவான சக்தியே வந்து பயன்படுத்தும் நம்ம தூங்குற நேரத்துல திடீரென நம்ம தூக்கத்துல இருந்து நம்ம எழுந்துட்டு அப்படி போயிட்டோம்னா இருதயம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா மிக கடினமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு இருதயம் போகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருதயத்திற்கு தேவையான ரத்தத்தை இந்த நுரையீரல் வந்து புள்ளி எட்டு வினாடுகளுக்குள்ள அந்த இருதயத்துக்கு சப்ளை பண்ணணும் நம்ம வந்து ஒரு அமைதி நிலையிலிருந்து சடால் அப்படியே எழுந்துட்டு போகும் பொழுது இந்த நுரையீரலால புள்ளி எட்டு வினாடிக்குள்ள கொடுக்க முடியாது தப்பு பண்ணிட்டான்பா இவன் இவனுக்கு உடனே ரத்தம் தேவைப்பா இந்த அம்மாவுக்கு உடனே அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா புள்ளி ஒரு வினாடி தன்னுடைய சுத்திகரிப்பு நேரத்தை குறைச்சிட்டு புள்ளி ஏழு வினாடில கொடுத்துருவது அப்ப அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்போ இருதயத்துக்கு போற ரத்தமானது சாதாரண நிலையிலே போகும்பொழுது நூறு சதவிகிதம் பியூரிஃபைடு பிளட் அங்க போகும் இப்ப இத மாதிரி நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா இருபது சதவிகிதம் அசுத்த ரத்தமும் எண்பது சதவிகிதம் சுத்த ரத்தமும் இருதயத்துக்கு போகும் அப்ப இருதயத்தினுடைய வேலை என்ன ரத்தத்தை கொடுத்த உடனே அது என்ன பண்ணும் உடம்பு முழுக்க அது வந்து சுத்த சுழல அது வந்து உடம்பு முழுக்க அந்த பிராணசக்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் செல்கள் செல்கள் அதை கடத்திக்கிட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம என்ன பண்ண போ மெதுவாக எழ வேண்டும் துடிப்பை அதிகரித்து இந்த நிலையை தடுமாற செய்யும் அப்ப என்ன பண்ணணும் படுக்கை விட்டு எழுந்த உடனே சிறிது நேரம் என்ன பண்ணோம் அப்படியே வந்து என்ன பண்ணோம் அந்த ஜபம் பண்ணணும் நம் முன்னோர்கள் வந்து நம்ம வந்து சொன்னாங்க இது ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புல வந்து ஒரு நிலை நிறுத்தணும் அந்த இரத்த ஓட்டத்தை நிலை நிறுத்துவதற்காகவே இந்த விஷயத்தை முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று விஞ்ஞானம் சொல்கிறது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதே விஞ்ஞானம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருதய நோயாளிகள்ல இருபத்தி மூன்று சதவிகிதம் பேர் வந்து படிக்கையிலிருந்து எழும் பொழுது எழுந்த விபத்துனால நோயுற்றார்கள் அப்படின்றத புள்ளி விவரம் இத மாதிரி விஷயத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞான மருத்துவம் இன்றைக்கு இது வந்து ஒப்புக்கொள்கிறது இப்போ ஆன்மீக வாழ்க்கையில எப்படி சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் காலையில எழுந்த உடனே படுக்கையில இருந்து உடனே நம்ம என்ன பண்ணணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும் பொழுது அந்த ஈழன்னா இருக்கு பாருங்க வாழ்க அந்த ஈழ் வந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா நாக்கினுடைய நுனி லம்பிகா யோகம் நம்மளுடைய நாக்கின் உள்ள வாய்க்கு உள்ள அப்பர் பேலட்ல போய் டச் பண்ணும் பொழுது லம்பிகா யோகம் செய்யற நமோ எப்ப லம்பிகா யோகம் செய்யறோமோ அப்போ இடகலையும் பிங்கலையும் அடங்கிவிடும் இடகலையும் பிங்கலையும் அடங்கிடுச்சுன்னா லம்பிகா யோகம் பண்ணும் பொழுது சுழிமுனை திறந்துடும் சுடிமுனை நாடி தரந்துடும் அப்ப அந்த சுழிமுனை நாடி திறந்துடுத்துனா மகரிஷி அதனாலதான் வந்து இலக்கண பிரகாரம் வேற மாதிரி எழுத்து இருந்தாலும் மனிதனுடைய ஆயுளை விருத்தி செய்வதற்கும் மனிதனுடைய மன அலை சுடலை குறைத்து அமைதி நிலையில் மனிதன் வாழ்வதற்கும் தன்னுடைய பிரதிபலிப்பை தான் சந்திக்கின்ற அத்தனை நபர்களிடமும் அத்தனை ஜீவன்களிடமும் பிரதிபலிப்பதற்கோஸ்தான் மகரிஷி இந்த தாரக மந்திரத்தை இப்படி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கார் அதுல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு வந்து இருக்கிறது அப்ப அந்த நிலையில நீ வந்து அது மாதிரி இந்த ஜகத்தை வாழ்த்து விட்டு ஜகத்தை வாழ்த்தும் பொழுதே அந்த ஜகத்துக்கு உள்ளதான் ஒண்ணு அப்ப நம்மளே நம்ம வாழ்த்திக்கிறோம் நம்மளை வாழ்த்துறது இல்லாம உலகத்துல வாழ்த்துறது இல்லாமல் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரு நம்ம வாழ்த்துறோம் அப்படி வாழ்த்தும் பொழுது லம்பிகா யோகம்ன்ற ஒரு பயிற்சியை நம்ம வந்து செய்யறதுனால சுழிமுடைய நாடி இயக்கம் பெறுவதால் நம்ம மனசு காலையில எழுந்துக்கும் பொழுதே அந்த அமைதி நிலையில் நம்முடைய மனமானது இருந்து விடுகிறது அப்ப அந்த அமைதி நிலையில இருக்கும் பொழுதே மனம் அப்ப என்ன பண்ணோம் அந்த நிலையிலேயே உடனே நாடி சுத்தி பிராணாயாமத்தை நம்ம சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அற்புதமா அன்றைய நாள் நமக்கு வந்து ஒரு இனிமையான நாளாக அமையும் அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி அதெல்லாம் வந்து செய்ய போறோம் சரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எப்பவுமே வந்து இரவு படுத்தாங்க இரவு படுக்க போகும் பொழுது கண்டிப்பாக எல்லோரும் வெது வெதுப்பான நீர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் படுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவம் முன்னோர்கள் சொல்லிடுச்சு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வெது வெதுப்பான நீரை குடிச்சிட்டு படுத்தோம்னா நமக்கு காலையில எழுந்துக்கும் போதோ இரவிலேயோ தூக்கத்திலேயோ மாரடைப்பு என்பது வராது என்று விஞ்ஞானமும் சொல்கிறது ஆன்மீகமும் நமக்கு சொல்கிறது அதே போல இந்த இரவுல சில பேர் வந்து ஆஹ் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எழுந்துப்பாங்க டாய்லெட் அர்ஜென்ட் ஆவது சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு மூணு தடவை கூட எழுந்துப்பாங்க ஒவ்வொரு தடவை நிறைய பேர் வந்து அந்த பழக்கத்தை யாருமே வச்சுக்கிறது கிடையாது நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இரவில் மட்டுமல்ல பகலில் கூட நாம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சிறுநீரோ மலமோ கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நம் முன்னோர்கள்லாம் பாருங்க வாயை கொப்பிழிப்பாங்க நம்ம என்னப்பா சிறுநீர் போகிறோம் மலம் கழிக்கிறோம் இதுக்கும் வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து இந்த காலத்தில் வந்து இது யாருமே வந்து சரியா வந்து பொருட்படுறது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சுத்தி வந்து குடியிருப்பு நம்ம ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்க இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை சுற்றி குடியிருப்பதாக கருதப்படுகின்ற ரிஷிகள் சித்தர்கள் தேவர்கள் பூதகணங்கள் மற்றும் ஆவிகள் தாவரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ண ஒரு சில நேரத்தில் அந்த இடத்தை வந்து சில சில ஜந்துக்கள் வந்து அசுத்தமாக்கும் அங்கிருந்து சிலது நம்மளை வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு கூட ஒரு சில சக்திகள் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த காலத்துல எல்லாருமே வீட்டிலயும் வந்து ஒரு டாய்லெட்டு அப்படின்னு முன்னோர்கள் இப்ப வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இது விஞ்ஞானம் என்ன சொல்கிறது ஏன் வாய் முன்னோர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்றீங்க கேட்டனா இப்ப வந்து கழிவு பொருட்களான மலம் மற்றும் சிறுநீர்ல அணுக்கள் வந்து அடங்கி இருக்கும் அப்போ வயிற்றில் உள்ளிருந்து குடலில் இருந்து மலம் அல்லது சிறுநீர் வெளியேறும் பொழுது துர்நாற்றத்தை அடிக்கக்கூடிய ஒரு வாயு மேலே எழும் அது நமக்கே தெரியும் ஒரு கெட்ட வாசனை நமக்கு வரும் மலம் கழிக்கும் போதோ சிறுர் கழிக்கும் போதோ வரும் அப்பொழுது இந்த துர்நாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மூச்சு இழுத்து இழுத்து விடுறோம் இல்லையா அப்ப என்ன பண்ணும் அது வந்து கேட்டீங்கன்னா நமக்கு வந்து நோயை வந்து அது வந்து பரப்பி விடும் அப்போ இந்த அணுக்களை துர்நாற்றத்தையும் அகற்ற வாயை கொப்பளிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள போறது இல்லையா அப்ப உள்ளுக்குள்ள போகும் மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் எது உள்ள போனாலும் நமக்கு வந்து என்ன பண்றோம் அந்த வாயை தண்ணி வச்சு வாயை கொப்பளிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அப்ப அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாயை கொப்பளிச்சுட்டா இந்த தேவையில்லாத அணுக்கள் உடலிலே நோயை உண்டாக்கக்கூடிய அணுக்கள் உள்ளே போனா அது வெளியில வந்துடும் ஒண்ணு அப்படி செய்யாவிட்டால் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா நாற்றத்தையும் நோய் அணுக்கையிலும் தேவையில்லாமல் நம்ம உடம்புல வந்து அது வந்து சேர்த்து வைத்து விடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாளையிலிருந்து எப்போ எந்த இடத்துல எப்படி போனாலும் டாய்லெட் யூஸ் பண்ணோம்னா சிறுநீர் போனாலோ மலம் கழித்தாலோ வாயை கொப்பளிக்கும் ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து அறிவியல் பூர்வமாக இதையும் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இப்ப எழுந்தாச்சு இப்ப எழுந்துட்டோம் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்றோம் இப்போ பல் தேய்க்கணும் இப்போ வந்து இப்போ வந்து பல் தேய்க்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒண்ணு 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 சொல்றாங்க நம் முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன் அதாவது வந்து எப்பவுமே பல் தேய்க்கும் பொழுது நம்ம வந்து வடக்கு நோக்கி வடக்கு திசை நோக்கி பல் தேய்க்க வேண்டும் என்று விட இன்னும் சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க என்னையா தூக்கத்திலிருந்து நான் எழுந்துக்கிறேன் இது வந்து கிழக்கா இருந்தான்னா மேற்கா இருந்தான்னா வடக்கா இருந்தான்னா தெற்கா இருந்தானா எந்த பக்கம் தேஜன பல்லுக்கு பல்லுக்குத்தானே அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு வந்து சில வந்து விதிமுறைகளை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா வந்து இந்த பல்லு தேய்க்கத்துக்கு வந்து மாவிலை வேப்பிலை இந்த உமிக்கறி இது மாதிரி அப்புறம் ஆயுர்வேதத்துல சித்த மருத்துவத்தில் இருக்கிற பொடிகள் மூலிகை பொடிகளை தான் யூஸ் பண்ணாங்க இப்பதான் நமக்கு வந்து நிறைய பேஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் வரும் அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கும் பொழுது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கித்தான் தேய்க்கணும் அப்ப சூரியன் உதிச்சாச்சு ஆறு மணி ஆயிடுச்சு ஆறே கால் மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இருந்தாலும் சூரியன் வந்து காலை ஐந்து நாப்பத்தி ஐந்துல இருந்து ஆறு இருபதுக்குள்ள சூரியனுடைய உதயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துல அது வந்து நிகழும் அது அப்போ சூரிய உதயம் தாண்டிடுத்து அப்படின்னு சொன்னா உதயமாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா கூட அது அப்ப சூரிய உதயம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வடக்கு திசையை நோக்கி பல்தேய்க்க வேண்டும் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அங்கிருந்து வருகின்ற காந்த அலை கதிர்கள் நமக்கு வந்து இந்த பல்தேக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன நம்மளுடைய சிந்தனைகளை நேர்மறை சிந்தனைகளாக நம்மை வந்து அது வந்து மாற்றிவிடும் அது மட்டுமல்ல இப்ப பாருங்க இறைவனை தரிசிப்பது எதற்கும் இறைவனை தியானிப்பது கடைபிடித்திருக்க தரைமுலை எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க எல்லாமே என்ன பண்றாங்க இந்த நேரத்துல நேரத்துலதான் சிந்தனைகள் வரும் என்று ஞானிகள் வந்து கூறியிருக்கிறார்கள் அப்போ அந்த நிலையில தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த வந்து பல்லை வந்து நம்ம வந்து ஜெய்க்கணும் சரி இப்ப பல் தேச்சாச்சு நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் காலை கடனை முடிச்சாச்சு பல் தேய்ச்சாச்சு தூக்கத்துல இருந்து எழுந்தாச்சு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும் முக்கியமான ஒரு நமக்கெல்லாம் என்ன இருக்கு உடற்பயிற்சி ஆசனங்கள் பிராணாயாமம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் தினமும் வந்து சரியான முறையில நம்ம வந்து செய்ய வேண்டும் அப்படி சரியான முறையில செய்தாதான் அந்த உடல் அன்றைய நாள் நல்லா நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்முடைய ஆயில் வந்து குறைஞ்சு கொண்டே வரும் ஞாபகம் வச்சுங்க இப்போ அதெல்லாம் நம்ம தனியாக தடுத்து பார்க்க போறோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து குளியல் முறை இப்ப இந்த குளியல் முறைங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து கடமைக்குத்தான் ஏதோ வந்து நிறைய பேர் வந்து குளிக்கணும் அப்படின்னு குளிக்கிறோம் நிறைய பேர் வந்து காலையில குளிக்கிறதே கிடையாது நிறைய பேர் சில பேர்லாம் குளிக்கிறது சில பேர் என்ன பண்றாங்க து ஈர துணியை வச்சு தொடச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சோம்பேறித்தனத்தினால இந்த குளியல் என்பது மிக மிக ஒரு அது ஒரு அற்புதமான உடற்பயிற்சி இந்த குளிக்கிறதே உடற்பயிற்சி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த குளியல் வந்து இதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க தாத்தாலாம் வந்து ஓப்பன் பிளேஸ்லயே குளிப்பாங்க அப்படி குளிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த உடம்பை தொடச்சுக்கிறது குளிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா நமக்கு இருக்கும் ஆனால் அத்தனையும் நமக்கு வந்து அந்த முன்னோர்கள் வந்து அப்பவே நமக்கு வந்து உடற்பயிற்சியை வந்து குளிச்சாங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எல்லோரும் வந்து ஒரு குளக்கரைக்கு போவாங்க ஒரு ஆத்தங்கரைக்கு போவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குளிக்கிறதுக்கு போறதுனால அந்த போகும் பொழுதே வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒரு நடைப்பயிற்சியை வந்து கொடுத்துடுறாங்க அப்போ அப்போ நடைப்பயிற்சியை கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு நடைப்பயிற்சி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் குளிக்கிறதுனால அந்த உடலுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது எப்போவே ஞாபகம் வச்சுங்க குளிக்கும் பொழுது நம்ம வந்து சில பேர் வந்து நம்ம நின்றுகிட்டே தான் குளிப்பாங்க சில பேர் வீட்டில் ஷவர்ல குளிக்கிறேன் அப்படி இப்படின்னு அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் குளிப்பதற்கு என்று நமக்குன்னு ஒரு பந்ததி இருக்கிறது அந்த பந்ததி பிரகாரம் தான் நம்ம வந்து குளிச்சோம்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எப்பவுமே எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்த உடனே தண்ணி எடுத்து அப்படியே தலைக்கு ஊத்திப்பாங்க அது வந்து மிக 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 நூறு சதவிகிதம் தவறு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே குளிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முதல்ல தண்ணிய வந்து உள்ளங்கால்ல தான் முதல்ல வந்து தண்ணியை ஊத்தணும் அந்த உள்ளங்கால்ல முதல்ல போடணும் கொஞ்சம் அப்படியே முழங்காலுக்கு மேல ஏன்னா உள்ளங்கால்ல வைக்கும் பொழுது தண்ணியை ஊத்தும் பொழுது அப்ப அந்த உள்ளங்கால்ல இருந்து அந்த தண்ணி எடுத்துட்டு அப்படியே மேல நோக்கி வரும் பொழுது இடுப்பு வரைக்கும் வந்துடணும் இடுப்பு வரைக்கும் தண்ணிய ஊத்திட்டு ஐந்து வினாடிகள் நம்ம வந்து நிக்கணும் ஏன்னா இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்தவனே மூலாதாரம் தயாராகிவிடும் அந்த ஐந்து வினாடிகள் தான் அதுக்கப்புறம் உடலுடைய மேல் பகுதியில தண்ணியை வந்து நம்ம வந்து குத்திக்கணும் இல்லைன்னா இப்ப மாத்தி குத்தணும்னா என்ன ஆகும் தலை தண்ணியை ஊத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல்ல வெப்பநிலை மாறுபடும் நம்ம உடம்புல வந்து ட்ரிபிள் வந்து மூன்று வெப்ப அடுக்கு பெட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த மூன்று வெப்ப அடுக்கு பெட்டில ஒரு மாறுபாடு வந்துவிடும் இதை உணர்ந்த மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பாயிண்ட் பிரஷர்ல இந்த ட்ரிபிள் வார்மரை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்முடைய பயிற்சி அது ஞாபகம் வச்சுங்க அப்ப நான் அக்கு பிரஷர் பயிற்சி நான் செய்யறேன் அதனால வந்து நான் குளிக்கிற மாதிரி தான் குளிப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் குளிப்பதற்கென்று இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்பது நம்முடைய மேனுவல்ல அப்படித்தான் இருக்குது இப்போ ஒரு மேனுவல்ல நீங்கள் வீட்டில் ஒரு மிக்சி வாங்குறீங்க அந்த மிக்ஸியை வாங்கும் அந்த மிக்சியை வந்து இதை வந்து ஒரு மழை தண்ணி படாமல் பார்த்துங்க அப்படின்னு சொன்ன நான் மழை தண்ணியில் தான் பட வைப்பேன் மிக்ஸியை எடுத்து போய் மழை தண்ணியில் மழையில் எடுத்து போய் வச்சா என்ன ஆகும் அதுக்கப்புறம் வேலை செய்யுமாது போயிடும் உள்ளுக்குள்ள எல்லாமே போயிடும் மோட்டர் போயிடும் அது போயிடும் காயில் போயிடும் எல்லாமே போயிடும் ஈரப்பட்டடிச்சு அப்புறம் ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற ஒரு பொருளுங்கிறதுக்கோசரம் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோமே இந்த உடம்புக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து இலவசமாக வந்தது இலவசமாக இந்த உடம்பு வந்ததுனால தான் நம்ம எப்பவுமே இலவசத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்க மாட்டோம் அந்த வகையில தான் இதுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கறது இல்லை குளியல் என்பது ஒரு அற்புதமான உடற்பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளங்கால்ல தண்ணி ஊற்றின உடனே உள் உறுப்புகளுக்கு அது என்ன பண்ணும் ஒரு சிக்னல் கொடுத்துரும் உடல்ல இருக்கிற அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளுக்கு அது வந்து ஒரு சிக்னல் கொடுத்துரும் அது கொடுத்த உடனே கணுக்கால் மேல தண்ணி உழுத்தும் பொழுது நாளம் இல்லா சுரப்பிகளை சரியான முறையில் இயக்கம் ஏன்னா உள்ளுக்குள்ள இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் தயாரா இருந்தாதான் மத்தது சரியா இருக்கும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கெண்ட சதை கணுக்கால் கணுக்காலுக்கு மேல நம்ம கால் பயிற்சியில கடைசியில அழுத்தி விடுறோம் பாருங்க அந்த பகுதியில அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டு வரும் பொழுது அப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருதயமும் நுரையீரலும் சமன்படும் நமக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் மேல வரும் தொட மேல தண்ணி ஊத்திக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா உடல்ல கனையை சுரப்பி வந்து சரியான முறையில இன்சுலினை சுரப்பதற்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம்தான் மேல் நோக்கி நம்ம வந்து போகணும் இதுல நம்ம வந்து நிறைய பேர் வந்து வெறும் அப்படியே வந்து உடம்பத்தை அப்படியே ஜஸ்ட் லைக் சோப் போட்டு போயிடுவாங்க ஆனால் நாம் குளிக்கின்ற முறையிலே பார்த்தீங்கன்னா குளிச்சு நம்ம குளிக்கிற அந்த உடம்புல வந்து ஒரு சோப்பு போட்டு குளிக்கும் பொழுது ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு விதத்திலே அழுத்தி தான் அதை பண்ணணும் அது வந்து நம்ம நேரடி தான் சொல்ல முடியும் நம்ம இப்ப ஆடியோல இருக்கிறதுனால சொல்ல முடியாது ஏன்னா எந்தெந்த பாகத்தை எப்படி வந்து உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் நம்ம நமக்கு வந்து ஒரு பந்ததி நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பந்ததி பிரகாரம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் அது ஒரு அற்புதமா இருக்கும் அந்த பந்ததி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மகரிஷி அதே பந்ததியில நம்ம உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறார் நமக்கு வந்து அதுக்கு மகரிஷி உடற்பயிற்சியை கொடுத்ததுனால நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அது மகரிஷி இந்த உடற்பயிற்சியினுடைய டிசைன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விஞ்ஞானம் கலந்திருக்கும் ஆன்மீகம் கலந்திருக்கும் மெய்ஞானம் கலந்திருக்கும் மனிதனுடைய தினசரி வாழ்வியல் நடைமுறைகள் அந்த உடற்பயிற்சிக்குள்ள நமக்குள்ள இருக்குது அதுல வந்து அப்பேற்பட்ட அற்புதமான பயிற்சி இப்ப பாருங்க முன்னோர்கள் இப்படித்தான் சொல்றாங்க இப்படி இதை பண்ணும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க நம்ம வந்து இந்த குளிக்கும் பொழுது நம்ம வந்து குளிக்கும் பொழுதும் மலம் கழிக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்றோம் ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து கம்பல்சரியா பண்ணணும் அது வந்து யாரும் பண்றது இல்லை ஒருத்தருமே பண்றது இல்லை என்ன பண் நம்மளுடைய மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பொழுது நம்ம என்ன பண்றோம் மார்பு பகுதி நெஞ்சு பகுதி அந்த மார்பு பகுதி வயிற்று பகுதியில சோப்பு போடுறோம் அதுக்கப்புறம் முதுகு பகுதிக்கு போற ரெண்டு கைகளுக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கிறோம் என்ன பண்ணணும் நம்முடைய ஆள்காட்டி விரலால இப்ப ஞாபகம் வச்சுங்க நாளையில இருந்து எல்லாரும் அதை செய்யணும் நம்முடைய ஆள்காட்டி விரலால நம்ம உள்ள கையை விட்டுட்டு வலச்சுழலாக ஒன்பது முறையும் இடச்சுழலாக ஒன்பது முறையும் மீண்டும் வலச்சுழலாக ஒன்பது முறையும் அந்த தொப்புல வந்து சுழற்றி விடணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிக்கின்ற நேரத்திலே தொப்புளை சுழற்றும் பொழுது அந்த இடத்துல அந்த மாதிரி சுழற்றிட்டோம்னா மனித உடல்ல எழுபத்தைந்து சதவிகித வியாதிகள் அந்த உடலுக்குள்ளே அண்டாது என்று நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இத வந்து விஞ்ஞான பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்த தொப்புல இதை மாதிரி சுழற்றும் பொழுது மார்பு கழுத்துக்கு இருந்து மார்பில் இருந்து நம்மளுடைய அடி வயிறு வரைக்கும் விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் அதை வந்து ஒன்பது பாகங்களாக பிரிக்கிறது அந்த ஒன்பது பாகத்தினுடைய தொடர்பும் இந்த தான் இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானமே வந்து ஒத்துக்கிறது அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து தொப்புல சுத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வந்து கிண்டல் பண்ணுவோம் எங்க வீட்டுல கூட எங்க அப்பா கூட எல்லாம் கூட நான் சின்ன வயசுல பாத்துருக்கிற அதெல்லாம் பண்ணும்போது சிரிப்பு வரும் எனக்கு ஆனா இதெல்லாம் வந்து ஒரு படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அது உள்ள இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்ததுக்கு தான் வந்து ஓஹோ இத மாதிரி விஷயங்களுக்காகத்தான் நம் முன்னோர்கள் கொடுத்தது ஒண்ணும் வந்து இப்ப நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு ஆன்மீக வாழ்வே இல்ல அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த வகையில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க குளிக்கும் பொழுது இந்த இருபத்தி ஏழு சுற்று இதை சுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே தண்ணி ஊத்திக்க போறோம் சரிங்களா இது மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டும் இது ஒண்ணு ரெண்டாவது அதுக்கப்புறம் உடல் முழுக்க அப்படியே வந்து குளிச்சிடணுமோ குளிச்சு முடிச்சிடுறோம் குளிச்சு முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நேராக வந்து டவல் வச்சு முகத்தை தான் வந்து துடைப்பாங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க நமக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இப்ப குளிச்சு முடிச்சுட்டோம் நம்ம வந்து இந்த குளிச்சு முடிச்ச உடனே இந்த டவலை வச்சு எடுத்த உடனே நீ வந்து முதுகு பக்கத்தை தொட அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஏன் முதுகு பக்கத்தை நான் தொடக்கணும் அப்படின்னு முன்னோர்களே அப்பயே கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொன்னாங்க நம்ம வீட்டு வாசல்ல தினமும் வந்து வாசல்ல வந்து யார் நிப்பாங்க ஸ்ரீதேவி நிப்பாங்க மூதேவி நிப்பாங்க நீ சுத்தமான உடனே யார் ஃபர்ஸ்ட் உள்ள வருதுன்னு ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க அப்ப நீ குளிச்சுட்டப்போ சுத்தமான உடனே உன் உடம்புல வந்து அந்த குளிச்சு முடிச்சோன்னு எந்த பகுதியை முதல்ல துடைக்கிறியோ அந்த பகுதியில் வந்து அவங்க வந்துடுவாங்க நீ எடுத்த உடனே முகத்தை தொடச்சனா மூதேவி ஃபர்ஸ்ட்டு வந்துடுச்சுன்னா உன் முகம் வந்து மூதேவி முகமாயிடும் இன்னைக்கு முழுக்க அதனால எடுத்த உடனே நீ முதுகு பக்கத்தை தொடச்சிட்டேன்னா உன் மூதேவி வந்து முதுகு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துப்பா முகம் பக்கம் அப்புறம் துடைக்கிறதுனால முகத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்துருவா அன்னைக்கு முழுக்க நீ வந்து கலையா இருப்ப அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நமக்கு நம்ம இதை என்ன பண்ணோம் ஓஹோ உண்மையிலேயே அப்போ ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்து அப்போ ஸ்ரீதேவின்னு நான் சொல்றது நடிகை ஸ்ரீதேவி இல்லை பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்ட கதாபாத்திரம் அந்த காவியங்களிலே சொல்லப்பட்ட அந்த கதைகள் இதெல்லாமே அப்போ நம்ம என்ன பண்றோம் எடுத்த உடனே இந்த முதுகு பக்கம் அவங்க சொல்றாங்க நம்ம தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாருங்களேன் அற்புதமா இருக்கும் எடுத்த உடனே இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல் நம்ம வந்து ஏற்கனவே உடற்பயிற்சி வகுப்புல கூட நான் இதை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன் அன்பர்கள் கேட்டிருப்பீங்க முதல்ல உடனே இந்த முதுகு பக்கம் பொழுது அது ஒரு கலை அது ஒரு ஆர்ட் அந்த உடம்ப துடைக்கிறதே ஒரு கலை அந்த டவலை வச்சு துடைக்கும் பொழுது முதல்ல ஏன் நம்ம முதுகு பக்கத்தை துடைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடலிலே அது வெந்நீர் தண்ணியில குளிச்சாலும் சரி வெது வெதுப்பான தண்ணீர்ல குளிச்சாலும் சரி பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி உடலில உள்ளங்கையில காந்த ஆற்றல் ரிசிகமா அதிகமா ரிசிவானாலும் பக்கம் இருக்கிற தோல் அந்த முதுகு பக்கம் இருக்கிற தசைகள் ஸ்கின் இருக்கு பாருங்க அதிகமான எதில் குளிச்சாலும் ஒரு அதிகமான உணர்வை அந்த இடம் கொடுக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முதுகு தண்டு அங்கே இருக்கு ஸ்பைனல் கார்டு அது மட்டும் அல்லாமல் அந்த முதுகு தண்டுல அந்த கர்ணாமிரதம் முடிச்சு சரம் முடிச்சு துண்ணல் முடிச்சு பாசம் முடிச்சு கும்பகம் முடிச்சுன்னு ஐந்து வகையான உயிர் முடிச்சுகள் அந்த முதுகுல இருக்கு இந்த உயிர் முடிச்சுகள் தான் இந்த ஐந்து முடிச்சுகள் தான் நம்ம உச்சி முதல் பாதம் வரை உடலிலே இருக்கின்ற உறுப்புகளுக்கு உயிர் ஆற்றலை கொடுக்கின்றது தான் பிராணசக்தி உள்ளுக்குள்ள எடுத்துன்னு போகிறது அந்தந்த உறுப்புகளை நலமாக இருப்பதற்கு இந்த அஞ்சு முடிச்சிலிருந்து தான் ஆற்றல் போகிறது அப்ப அந்த சென்சிட்டிவ் பார்ட் மேல நம்ம தண்ணி ஊத்துறோம் தண்ணி ஊற்றும் போது அந்த சென்சிட்டிவ் பார்ட்டுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் திக்கு முக்காடி போயிடும் தான் குளிச்சு முடிச்ச உடனே முதல்ல எடுத்த உடனே நம்ம வந்து நம்ம வந்து தேய்க்க சொன்னாங்க முன்னோர்கள் ஞாபகம் வச்சுங்க இப்போ இப்போ விஞ்ஞானம் அது வந்து சரி அப்படின்னு சொல்றது தான் காரணம் அதனால தான் இன்னைக்கு விஞ்ஞானமா அதை வந்து ஒத்துக்கிறது அது மட்டுமல்ல இப்ப வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதுகை வந்து இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேய்ச்சிட்டோம் உடலிலே உடலே நம்ம வந்து தேய் தொடைத்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கித்தான் வரணும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது உடலை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து எர்த்து பண்ணிடணும் விஞ்ஞான ரீதியாக பூமிக்கு பூமியில கொடுத்துடணும் உடல்ல இருந்து சில பேர் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே பண்ண திடீர்னு சில பேர் வந்து அப்படியே மார்பக்கத்தை துடைப்பாங்க அதுக்கப்புறம் தலை பக்கத்துக்கு போவாங்க மாத்தி மாத்தி போவாங்க அது மாதிரி போக கூடாது இது வந்து இதுக்குன்னு வந்து ஒரு ப்ரொசீஜர் இப்படித்தான் வந்து செய்யணும் முதல்ல முதுகு பக்கத்தை தொடைக்கணும் அந்த முதுகு முடிச்ச உடனே அடுத்தது தலைக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து கைகள் அதுக்கப்புறம் முகம் அதுக்கப்புறம் மார்பு பகுதி அதுக்கப்புறம் வந்து தொடையினுடைய இரு தொடைகளுடைய முன்பகுதி அதுக்கப்புறம் தொடைகளுடைய பின்பகுதி அதுக்கப்புறம் கால் முட்டிலிருந்து கணுக்கால் பாதம் வரைக்கும் ரெண்டு கால்கள்ல இப்படித்தான் ப்ரொசீஜரா வந்து இந்த ஏன்னா இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பிசியோதெரப்பி இப்போ மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்றாங்க

அந்த கழுத்துல ஆரம்பிச்சு அடுத்து முதுகுக்குனுடைய பின்பக்கத்தினுடைய அந்த நுரையீரனுடைய பின்பக்கத்தை ரெண்டு பக்கத்தை தேய்ப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுரையீரலினுடைய பின்பக்கத்தை உடனே தேய்ச்சிடணும் இல்லைன்னா அது என்ன பண்ணும் அந்த இடத்துல தண்ணி தேங்க 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 நாளடைவில என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல வந்து ட்ராப்லர் வெயின் சிஸ்டத்துல ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும் அந்த ட்ராப்லர் வெயின் சிஸ்டத்துல ப்ராப்ளர் உண்டு பண்ணி எடுத்தோம்னா நுரையீரலுக்குள்ள நோட்ஸ் அங்கங்க வந்து ஒரு கொப்பளம் கொப்பளம் கட்டி கட்டியா வந்து விடும் அது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா நுரையீரலுக்குள்ள வந்து நீரை சேர்த்துரும் அப்ப நுரையீரலுக்குள்ள நீர் சேர்த்துடுத்தன்னா நமக்கு என்ன ஆகும் கேட்டின்னா ஒண்ணுமே தெரியாதது சடனா நம்ம என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா பல்ஸ வந்து டவுன் பண்ணி விட்டுடும் மூச்சு திணறல் வந்துடும் பல்ச டவுன் பண்ணிடும் பல்ச அம்பதுக்கு இறங்கிடும் மூச்சு திணறல் வந்துடும் நம்ம உடனே ஹார்ட் ப்ராப்ளம் நினைப்போம் அது என்ன பண்ணும் நுரையீரல்ல பிரச்சனை கொடுக்கறது அப்ப இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம மகரிஷி நமக்கு கால் பயிற்சியில கடைசியில காலை புடிச்சு விடுறோம் பாருங்க அந்த செய்கின்ற ஒரு பயிற்சி அப்போ சரியான முறையில செய்யணும் இப்போ இன்னைக்கு உடற்பயிற்சி ஒருத்தர் செய்யலன்னு வச்சுங்களேன் குளிச்சு உட்கார்ந்துட்டு குளிக்கும்போது உடம்ப சோப்பு போட்டு தேய்க்கும் போது அட்லீஸ்ட் அந்த உள்ளங்கால நல்லா அழுத்தி விட்டாலே அதே ஒரு கால் பயிற்சி ஆயிடும் நல்லா உள்ளங்கால நல்லா தேய்ச்சி அழுத்தி விட்டு ஏன்னா நம்ம உள்ளங்கால இருக்கிற அழுக்கு இருக்கு பாருங்க தினமும் கழிவு வெளியேறுது பாருங்க அந்த உள்ளங்கால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அந்த உள்ளங்கால தினமும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்கும் உடம்புல அங்கங்க கொழுப்பு கட்டிகள் வரும் மூட்டு வலிகள் இருக்கும் தசைப்பிடிப்பு இருக்கும் தலை சுத்தல் இருக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா எந்த பிரச்சனையும் ஆனால் பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் இருக்கு முன்னோர்கள் என்ன சொன்னாங்க தினமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித உடலிலே இருக்கின்ற அத்தனை விஷக்கட்டுகளையும் எடுக்கக்கூடிய ஒரே அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா கல் உப்பு தான் இந்த கல் உப்பு ராத்திரி நம்ம படுக்க எல்லா வேலையும் முடிச்சிடணும் ஞாபகம் வச்சுக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் வெந்நீர் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு டப்பில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வெந்நீரை வச்சிருங்க ஒரு டப்பில் வந்து அந்த வெந்நீரை ஊத்திட்டு நம்ம ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு கைப்பிடி கல் உப்பு அந்த வெந்நீரில் போட்டுட்டு நம்ம ரெண்டு காலையும் உள்ளே விட்டுடணும் அந்த கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு அந்த கணுக்கால் நம்ம அழுத்தம் இல்லையா மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக கணுக்கால் சுத்த சுத்திரம் பாருங்க அந்த கணுக்கால் மூழ்கிருக்குற மாதிரி அந்த தண்ணிக்குள்ள காலை விட்டுட்டு ரெண்டு கைகளையும் நம்ம தொடை மேலே கைகள் ரெண்டும் வான வானத்தை விண்ணை பார்த்தா மாதிரி இருக்கணும் கண்களை மூடிக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க அப்படியே இருங்க ஒன்னும் பண்ணாதீங்க அது இருபது நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணி ஃபுல்லா வந்து போயிடும் ஆர்ணத்துக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்துமே நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் டாய்லெட்ல ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ டாய்லெட்ல தான் ஏன் ஊற்றணும்னு ஒரு கேள்வி வந்தது விஞ்ஞானம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்துல நிரூபிக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு தண்ணியை ஊத்துறது செடியில ஊத்துனாங்கன்னா ரெண்டே நாள்ல அந்த செடி கருகி போயிடுது அந்த தண்ணிய வெளியில எங்கன்னா ஊத்திட்டு யாராவது அந்த தண்ணியை மெதிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வருது இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அப்படின்னா நம்ம எவ்வளவு விஷம் பாத்துக்கோங்க நம்ம அப்போ நம்ம உடம்புல இத மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் நம்ம முறையா நம்ம வந்து சரியான முறையில நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா இதை வந்து நம்ம தினமும் வந்து சரியான முறையில் செய்ய வேண்டும் இந்த முதுகை வந்து இப்படி தேய்க்கும் பொழுது அந்த முதல்ல வந்து சர்விக்கலை தேய்க்கிறோம் அப்புறம் துராசிக்கு லம்பாடு இப்படி ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம வந்து முதுகு பகுதியை தேய்ச்சிட்டு வரோம் அப்படியே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அப்படியே நம்ம வந்து தேய்ச்சிடுவோம் அப்படியே கைகளினுடைய கீழ்ப்பகுதியை தேய்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சு குளிக்கும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம சொல்லியிருக்கிறோம் பத்து உயிரடங்களை ஆக்டிவேட் பண்றோம்னு நம்ம சொன்னோம் இல்லையா உடற்பயிற்சி செய்யாதவங்க தயவுசெய்து செய்யுங்க யாராவது செய்யாதவங்க சரியான முறையில இந்த மெத்தடாலஜில குளிச்சாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பத்து உயிரடங்கல்களையும் நம்ம குளிக்கும் குளிக்கும்பொழுதும் நம்ம வந்து சரியான முறையில நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம் அதுதான் வந்து ஒன்று இப்போ இந்த இதை வந்து இப்போ இந்த குளிக்கிற முறையை நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம் அதே மாதிரி நடுவில் ஒன்று இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் தினமும் நம்ம பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆஹ் ஆசனவாய் பகுதி இருக்கு பாருங்க நம்மளுடைய ஆசனவாய் பகுதி ஆசனவாய் பகுதியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நடு விரலை ஆசனவாய் பகுதியில நம்ம டாய்லெட் போகும்போது கூட அதை வந்து பண்ணலாம் மலம் கழிக்கும் போதும் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து குளிக்கும் போழுது கூட அதை பண்ணலாம் தவறு கிடையாது ஆசன வாயினுடைய நம்ம நடு விரலை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து உள்ள விட்டுடணும் அது அதுக்கு பேர் வந்து அந்த குதத்துக்குள்ள நம்ம என்ன நடு நடுவிரலை கொஞ்ச தூரம் உள்ள விட்டுட்டு உள்ள விட்டுட்டு வெளியில எடுக்கணும் அப்படி உள்ள விட்டுட்டு வெளியில எடுக்கணும் இதை மாதிரி மூணுல இருந்து ஐந்து முறை அதை மாதிரி நம்ம வந்து செய்யணும் இதை செய்தா நமக்கு வந்து உடல்ல வந்து நோய்கள் வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இன்னைக்கு அதை வந்து விஞ்ஞானம் வந்து அதை வந்து ஒத்துக்கிறது எப்படி உஞ்ஞானம் ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி செய்தால் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அறவே போயிடுதுன்னு சொல்லுது ஆனால் வர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது வர்ம விஞ்ஞானம் அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ள வர்மத்துல இதுக்கு பேர் வந்து கண்கலக்கி வர்மம் அப்படின்னு பேர் இந்த கண்கலக்கி வர்மத்தை நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை செய்தா கூட நம்ம வந்து போறோம் பார்த்துக்க நகம்லாம் கையில் வெட்டிட்டு செய்யணும் ஆ பார்த்துக்கங்க அந்த கண்கலக்கி வர்மத்தை நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மூல நோய் குணமாவது மட்டுமல்லாமல் உடலை சுத்திகரிப்பு செய்யும் இந்த உடம்பை சுத்தம் செய்திடும் இந்த கண்கலைக்கு வருமோ ஒண்ணு அதே மாதிரி உடல் கண்கள் இருக்கிற எரிச்சலை போக்கிடும் அப்ப உடல்ல உஷ்ணம் இருந்தா தான் அந்த எரிச்சல் கண்ல நமக்கு தெரியும் அந்த உஷ்ணத்தை அது வந்து போக்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் மனித உடலிலே எந்த வியாதி வந்தாலும் எந்த சிக்கல் வாழ்க்கையில வந்தாலும் மலச்சிக்கல் மட்டும் வரக்கூடாது மலச்சிக்கல் வந்துருத்துன்னா ஒரு உடல்ல எழுபத்தைந்து சதவிகிதம் வியாதிகள் வந்துவிடும் எல்லோருமே சொல்றாங்க அப்ப இந்த மலச்சிக்கல் வராம பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு குளிருக்கும் பொழுதே செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த கண்கலக்கி பயிற்சி அது மட்டுமல்ல நம்ம உடம்புல இருக்கிற தச வாயுக்கள்ல சிறுநீர் மலம் வித்துக்கழிவு இது மூணையும் சரியான முறையில் வெளியேற்றுற வாயு எதுன்னு கேட்டீங்கன்னா அப்பான வாயு இந்த அப்பான வாயு ஒரு உடல்ல சரியான முறையில் வெளியேற்றினாதான் அந்த உடம்புல வந்து தசவாயுக்கள் தச பிராணன்ல வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த அப்பான வாயுனுடைய முக்கியமான ஒரு கேர ஒரு ரோல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்கலக்கி வர்மத்துக்கு இருக்குது அல்லது நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் அது வந்து இருக்குது இதை வந்து நம்ம வந்து தினமும் நம்மளுடைய நித்திய கர்மாக்கள்லையோ இல்லை நம்ம வந்து சாதாரணமாக வந்து மற்றபடி இது பண்ணும் பொழுதோ இது ரெண்டு நம்ம வந்து சரியான முறையில நம்ம வந்து செய்யணும் அன்பர்களே அதே மாதிரி வந்து இது வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க நிறைய பேர் வந்து எனக்கு எண்ணெய் தேய்ச்சா எனக்கு வந்து கோல்டு வந்துடும் சளி பிடிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது முற்காலத்தில் இருந்த ச சீதோஷ நிலைகள் வேற இப்போ இருக்கின்ற சீதோஷ நிலைகள் தட்பவெப்ப நிலைகள் இப்போ வந்து வேற அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த விரத நாட்கள்லையோ நோன்பு நாட்கள் தவிர எல்லா நாள்லையும் வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்க்கிறது வந்து இதயத்தை தூய்மை செய்வதுடன் உடல் தூய்மையும் மிக முக்கியமாக நடைபெறுகின்றது ரெண்டுமே இதுல வந்து நடக்கிறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிருக்கிறாங்க அப்போ இந்த எண்ணெய் தேய்க்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்க்கிறதுல வந்து சாதாரணமாக வந்து இது வந்து உடம்புக்கு வந்து ஒரு சுகமா இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுறது வந்து சில பேர் வந்து நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானம் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் இருக்கின்ற அந்த மூலிகைகள் மருத்துவ குணங்களால உடலில் உள்ள உறுப்புகளுக்கு அது வந்து ஒரு உதவியை செய்து நோய் தொற்று வராமல் பாதுகாக்கிறது ஒண்ணுன்னு சொல்றது ரெண்டாவது நம்ம சருமத்தின் மேலே இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற நுண்கிருமிகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தலைக்கு வச்சிட்டு உடம்பு முழுக்க அந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுது அந்த எண்ணெயை உடம்புல பூசின உடனே தலையில இருந்து கால் வரைக்கும் பூசின உடனே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கிற நோய் அணுக்கள் இருக்கு பாருங்க இது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து தேவையான எண்ணம் உடம்பு மேல பட்டுடுச்சுன்னா அந்த நுண்கிருமிகளுக்கு தேவையான வாயு வந்து கிடைக்காது உடம்புல அந்த வாயு கிடைக்கலன்னா அந்த சன நேரத்திலே சில வினாடிகளிலேயே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நுண்கிருமிகள் எல்லாமே வந்து செத்து போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அதனால தான் நம் முன்னோர்கள் இந்த எண்ணெய் தேர்த்தல் பழக்கத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப அது மட்டும் தான் கொடுத்தாங்களா நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டுமல்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா நாள்தோறும் நம்ம எல்லாமே வந்து மேல் நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் மேல் நோக்கிய எண்ணங்களாக நம்ம இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ணணும் மேல் நோக்கி எண்ணங்கள் இருக்கும் பொழுது உடலினுடைய உஷ்ணம் குண்டலினுடைய உஷ்ணம் வந்து தலைக்கு ஏறும் அப்ப அந்த குண்டலினுடைய உஷ்ணம் வந்து தலைக்கு ஏறும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உடல்ல வந்து சூடு உஷ்ணம் வந்து மிகவும் அதிகமாகிவிடும் அப்ப அந்த உஷ்ணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் இந்த கண்ணில் எரிச்சல் வரும் உடல் உறுப்புகள் வயிற்றுல வந்து ஒரு உஷ்ணம் தெரியும் அப்ப வயித்துல உஷ்ணம் தெரிஞ்சதுன்னா கண்ணுல உஷ்ணம் தெரியும் அப்போ கண்ணில் உஷ்ணம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகணும்னா உடம்பு வந்து ஹீட் அந்த ட்ரிபிள் வார்மர் வந்து சரியான முறையில நமக்கு வந்து வேலை செய்யாது அப்போ ட்ரிபிள் வார்மர் சரியான முறையில் வேலை செய்யலைன்னா நம்ம என்ன உடம்புல என்ன ஆகும் சமானன் என்கின்ற பிராணவாயு சரியான முறையில வேலை செய்யாது சமானன் சரியான முறையில வேலை செய்யலைன்னா உடல் வலி வந்துவிடும் பாடி பெயின் பாடி பெயின் வந்து அடுத்த ஒரு மூணு மணி நேரத்திலையும் ஆறு மணி நேரத்திலையும் நமக்கு என்ன வந்துடும் அடுத்தது வந்து காய்ச்சல் வந்துவிடும் அப்போ அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்ப என்ன பண்ணனும் கேட்டிங்கன்னா அப்ப இந்த எண்ணெய் தேய்த்தல் இன்னைக்கு காலகட்டத்துல இந்த எண்ணெய் தேய்த்தல் வந்து மிக மிக அவசியம் ஆகிறது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்ப இந்த சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி தட்போப்ப சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி நம்ம இந்த எண்ணெய் தேய்த்தல் முறையை நம்ம வந்து சரியான முறையில கடைபிடிக்கணும் இப்போ வந்து இதுல மிக மிக முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குளிக்கிற மெத்தேடு அந்த குளிக்கிற மெத்தடு அதே மாதிரி வந்து அந்த தொப்புளை சுழற்றி விடுதல் மற்றும் இந்த கண்கலக்கி வர்மத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றது உடல் குளிக்கும் பொழுது உடல் முழுக்க நம்முடைய இரு கரங்களும் சரியான முறையில் அழுத்தம் கொடுத்து செய்யும் பொழுது உடலில் உள்ள நூத்தி எட்டு வர்மங்களும் இயக்கம் பெறுகின்றன பத்து உயிர் அடங்கல்களும் இயக்கம் பெறுகின்றன அப்ப என்ன ஆகும் குளிச்சு முடிச்ச உடனே நமக்கு வந்து நல்லா வந்து உடல் வந்து அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிடும் ஏற்கனவே நம்ம உடற்பயிற்சியெல்லாம் கூட பண்ணிட்டோம் அப்போ உடற்பயிற்சியும் பண்ணிட்டு உடல் நம்ம ஆரோக்கியத்தை வச்சுட்டோம் பிராணாயாம பயிற்சி பண்ணிட்டோம் காயகலப்பை பயிற்சி பண்ணிட்டோம் அப்போ குளிக்கும்போதும் ஒரு தடவை நம்ம உடற்பயிற்சியை தான் நம்ம வந்து செய்யறோம் அப்போ செய்துட்டோம்னா அந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமையும் சரி இப்போ குளிச்சு முடிச்சாச்சு குளிச்சு முடிச்ச உடனே குளிக்கும் பொழுது இப்ப பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து முகத்துல வந்து மஞ்சள் பூச வேண்டும் என்று சொன்னார்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு அல்ல ஏன் பெண்களுக்கு மட்டும் இந்த மஞ்சளை வந்து முகத்துல பூச சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஒன்று ஒன்று வருது ஏன் கேட்டீங்கன்னா பெண்கள் என்பவர்கள் என்ன இறைவனுடைய படைப்புல வந்து இந்த பெண்களுடைய ரோல் தான் வந்து மிக மிக முக்கியமானது அது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பெண்ணின் பெருமையில அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் நம்ம வந்து அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து ஆயுளை கூட்டுவது இந்த மஞ்சள் பூசறது குறிப்பாக முகத்திலே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மஞ்சள் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தினமும் நீ மஞ்சள் பூசினா நல்லது நீ மஞ்சள் பூசினா உனக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமா நீ இருப்ப அப்படின்னு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அதுக்குள்ள ஒரு விஞ்ஞானத்தை மறைத்து வைத்தார்கள் இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படின்னா என்ன எந்த மஞ்சள் அப்படின்னு கேட்பாங்க மஞ்சள்னா கலரா பெயிண்டா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்ப கஸ்தூரி மஞ்சள் குண்டு மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் அப்ப அந்த இயற்கை அந்த மாதிரி மஞ்சளை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல வந்து குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க பக்கத்துல அந்த மஞ்சள் அரைக்கிற அந்த கல்லு வச்சிருப்பாங்க அப்ப குளிக்கிறதுக்கே அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த காலத்தெல்லாம் இப்போ அதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து நோ டைம் அப்படி உள்ள போவாங்க ரெண்டு நிமிஷத்துல குளிச்சு முடிச்சாச்சு வெளில வந்துடும் நம்ம வந்து அப்போ எங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்போ பெண்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுடைய மனம் இருக்கு பாருங்க அதாவது விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் நாளைக்கு என்ன அதிகரிக்கனா ஒரு ஆண் சிந்திப்பான் பொருளாதார ரீதியாக அடுத்த சில வருஷங்கள் வரைக்கும் ஒரு ஆண் சிந்திப்பான் ஆனால் ஒரு பெண் என்பவள் அவளுடைய சிந்தனைகள் வந்து ஒரு தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ அந்த பெண்ணினுடைய சிந்தனை ஒரு தலைமுறைக்கு இருக்கும் பொழுது அவளுடைய மனநிலை அந்த பெண்ணினுடைய அவர்களுடைய மனநிலை சரியான முறையில இருக்கணும் அந்த மனநிலை சரியான முறையிலே ஒரு பெண்ணுக்கு இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முகத்திலே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பொழுது முகத்துல விஞ்ஞானம் என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா வர்ம விஞ்ஞானம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் முகத்திலே மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பத்தொன்பது வர்மங்கள் இயக்கம் படுகின்றன முகத்துல மட்டும் தேய்ச்சு குளிக்கும் பொழுது அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மஞ்சளை முகத்திலே தேய்க்கிறதுனால மூக்கின் வழியாக இந்த மஞ்சள் அந்த மஞ்சள்ல இருக்கின்ற வேதிப்பொருளான குர்க்குமின்ற ஒரு வேதிப்பொருள் அது நேரா வந்து வாசம் அத வாசனை அந்த வாசத்தை உள்ள இழுக்கும் பொழுது பெண்களுக்கு நேரா அது வந்து என்ன பண்ணிட்டோம் நுரையீரலையும் இருதய நுரையீரல சுத்திகரிப்பு பண்ணிடும் முதல்ல வந்தது அவங்களுக்கு அப்போ நுரையீரலை சுத்திகரிப்பு பண்ணி இருதயத்தை சீராக்கி பெண்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் ஏன் பெண்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் என்பவள் அவங்க தான் வந்து ஒரு குழந்தை தரித்தவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபிறவியே எடுத்து வராங்க அவங்க வந்து அப்போ அந்த மறுபிறவி எடுத்து வராங்களே அவங்களுடைய ஆயுள் நீட்டிப்பதற்காக தான் இந்த பயிற்சியை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்ப வந்து பெண்கள் என்ன பண்ணணும் அதை வந்து சரியான முறையில இதை வந்து செய்ய வேண்டும் ஞாபகம் ஞாபகம்ங்க இது வந்து ஒரு அவசியமான ஒன்று நிறைய பெண்கள் உடம்பெல்லாம் கூட தேய்ச்சிப்பாங்க நிறைய பெண்கள்லாம் எங்க பாட்டிலாம் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் வந்து ஆனா அட்லீஸ்ட் நம்ம அட்லீஸ்ட் முகம் வரைக்குமாவது வந்து அந்த வந்து முகம் கழுத்து வரைக்கும் அந்த மஞ்சளை தேய்த்து குளித்தால் முன்னோர்கள் அப்படி வந்து அது வந்து லக்ஷ்மி கடாக்ஷன் சொன்னாங்க விஞ்ஞான பூர்வமாக அவங்களுடைய ஆயுளை அது வந்து அதிகரிக்கும் சரிங்களா வாழ்க வளமுடன் அடுத்ததாக இப்போ வந்து நெற்றியிலே வந்து ஏன் நம்ம வந்து இட வேண்டும் பெண்கள் சுமங்கலி பெண்கள் ஏன் நெற்றி உச்சியில இட வேண்டும் ஆண்கள் என்ன பண்ணாங்க திருநீர் பூசிக்கிட்டாங்க நாமம் எட்டுக்கிட்டாங்க அப்படி அதில் பார்த்தீங்கன்னா மகரிஷியை ஒரு கவிதையில வந்து கொடுத்துருக்கிறார் மக அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஞான ஒரு கவிதத்தில் வந்து திருமண் விபூதி திருநீர் எதனால் இட வேண்டும் அப்படின்னு மகரிஷி ஒரு கவியிலே சொல்லியிருக்கிறார் ஞான கலைஞத்தில் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வந்து இந்த திலகமிடுதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆண்கள் முதல்ல ஆண்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னு கேச்சீங்களேன் இப்போ வந்து குழிக்கு இப்போ வந்து இரண்டு வகையான திருநீர் பூசும் முறை நம்ம வந்து இருக்கு ஒன்று பாத்தீங்கன்னா காலையில் பாருங்களேன் அப்போ இதாவது என்ன பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவாங்க இரண்டு வகையாக திருநீர் பூசும் பொழுது என்ன சொல்லுவாங்க நனை அப்போ கரெக்டு திருநீரை வந்து தண்ணீர்ல குழைக்க மாட்டாங்க நினைக்காத திருநீர் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அணுக்களை அழிக்கும் சக்தி வந்து வைரஸை அழிக்கும் சக்தி வந்து அதாவது ஒரிஜினல் திருநீர் அதுக்கு வந்து அந்த அதுக்கு வந்து சக்தி இருக்குது அதாவது மாற்று உண்மையான ஒரு பசுஞ்சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுவதுதான் இந்த விபூதி என்று சொல்கின்ற திருநீர் அப்போ அதுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கெட்ட அணுக்களை வைரஸ்களை அழிக்கக்கூடிய சக்தி அந்த அதுக்கு இருக்கு அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளித்த உடனே என்ன பண்ணுவாங்க சில பேர் திருநீர் எடுத்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து தண்ணியில் நினைச்சு அதை வந்து பூசுவாங்க பாருங்க குளித்த உடனே பாருங்க இது ஏன் அப்படி பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அணுக்களை அழிக்கும் சக்தி நனைத்த திருநீருக்கு உடலில் மிகையாக உள்ள ஈரத்தை அது வந்து உறிஞ்சும் உறிஞ்சிட்டு அந்த கெட்ட அணுக்களை அகற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது இப்பளும் அறிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம உடம்புல காலையில மாலையில மட்டும் ஏன் அணுக்கள் பாதிப்பு உண்டாகிறது என்பதை நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ இரவுல ஒருத்தர் தூங்கும் பொழுது அவர் படுக்கையிலே கூட லட்சக்கணக்கான அணுக்கள் பரவி இருக்கும் என்று விஞ்ஞானம் வந்து இன்றைய விஞ்ஞானம் வந்து சொல்கிறது அதே போல மாலை நேரத்தில் இந்த சுற்றுச்சூழல எண்ணற்ற நோய் அணுக்கள் உழவுகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது அப்போ அந்த அறிவியலினுடைய இது உறுதியான கண்டுபிடிப்பு இது அதனால காலையும் மாலையும் இந்த நோய் அணுக்களுடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா காலையிலும் மாலையிலும் இந்த நோய் அணுக்களுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக தான் என்ன பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா இந்த ஈரம் இல்லாத திருநீரை நம்ம என்ன பண்ணாங்க சாதாரண நேரத்தில் போட்டாங்க குளிக்கும் நேரம் நம்ம உடம்புல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு உடனே மூட்டுகளில் வந்து அந்த ஈரம் காரணமாக அந்த நீர்க்கட்டு உருவாகும் மூட்டுகள்ல அந்த நீர்க்கட்டு உருவாயது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா காலப்போக்குல அது வந்து கொழுப்பை அதிகரித்து அது மூட்டுவாதமாக பிற்காலத்துல மாறிவிடும் அப்படி உருவாகும் அந்த நீர்க்கட்டை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஈரமான திருநீரை அணிவித்தார்கள் ஆண்களுக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து பனிரெண்டு இடங்கள்ல வந்து இந்த திருநீரை வந்து நம்ம உடம்புல வந்து அணிவிப்பார்கள் அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல பார்க்க போறோம் பெண்கள் வந்து திலகம் இடுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் பொட்டு வைப்பது என்ன கேட்டீங்கன்னா பொட்டு வைத்தால் தான் பெண்களுக்கு அழகு அப்படின்னு சொல்றோம் அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திலர்த்த காலம்ங்கிற அந்த வர்மத்தை அந்த ஆக்கினை நம்ம பண்றோம் பாருங்க அந்த ஆக்கினை அந்த இடத்துலதான் அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொட்டு வைக்கணும் அப்ப பெண்களும் ஆண்களும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பொட்டு வைக்கிற நேரத்துல நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொட்டு வைக்கும் பொழுதோ திருநீர் பூசும் பொழுதோ திருநாமம் இடும் பொழுதோ ஓம் அக்னி ரீதி பஸ்ம சலநிதி பஸ்ம ஸ்தல நிமிதி பஸ்மம் பயோமதி பஸ்ம சர்வம் ஹவா இதம் பஸ்ம மன சுகம் நிசுகம் பஸ்மம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வெறும் முணு முன்னு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பொட்டுலாம் இடுவாங்க அது நமக்கு என்ன அப்படின்னு அர்த்தம் தெரியாது அதுக்கு காரணம் வந்து இப்ப சொன்ன இந்த மருத்துவ விஞ்ஞானங்கள் இது எதுவும் என்னுடைய உடலில இருந்து எல்லாமே இது எல்லாமே வந்து பஸ்மமான ஒரு பொருளை வைத்து இதை நான் இடுகின்றேன் அத்தனையும் என் உடலில் இருந்து பஸ்மமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொருள் அந்த சமஸ்கிருதத்துல சொன்னது அப்போ அதை மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து சரியாயிடும் அப்போ அந்த நெத்தியில வந்து நம்ம வந்து அந்த ஆக்கினையே டச் பண்ணும் பொழுது அதனுடைய பயன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் ஒண்ணு புலன் கவர்ச்சி பொருள் கவர்ச்சி நீங்கும் மன அலைச்சூழல் வேகம் வந்து குறையும் எதுல குறையும் பீட்டா அலையிலிருந்து இருந்து ஆல்பா அலைக்கு மனம் வந்து திரும்பிவிடும் சுமங்கலி பெண்கள் வந்து வகுனே அந்த உச்சியில வந்து வைப்பாங்க அதுக்கு பேர் வந்து வர்ம விஞ்ஞானம் பட்சி நேர்வர்மம் என்று சொல்கிறது அந்த பட்சி நேர்வர்மம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா நம்ம நெத்திய வந்து அந்த நெத்தியினுடைய ஆக்கினையிலிருந்து அந்த உச்சி பொட்டு வைக்கிற வரைக்கும் மூன்று அதாவது ஆரம்பம் நடு உச்சி அப்படின்னு இருக்கு அந்த மூன்று இடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்களுக்கு வந்து மூன்று இடங்கள் வேலை செய்யணும் பெண்களுக்கு வந்து இரண்டு இடங்கள் வேலை செய்யணும் அதாவது வந்து திலர்த்த காலம் பட்சி நேர்வர்மம் உச்சி அது ரெண்டும் பெண்களுக்கு கல்யாணமான தான் அந்த பட்சி நேர்மம் வேர்மம் வேலை செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணமான பிறகு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கொள்வதால் அவங்களுக்கு வந்து ஒரு உலகத்திலே ஒரு வம்சம் ஒரு வம்ச உற்பத்தி அந்த இடத்துல நடக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திருமணமான சுமங்கலி பெண்கள் தினமும் அந்த உச்சி நெத்தி எழுத்து அங்க ஒரு குங்குமத்தை ஒரு பொட்டு வையின்னு சொன்னாங்க சுமங்கலிக்கு அடையாளம் சொன்னாங்க ஆனால் அந்த இடத்தை நம்ம வந்து ஒரு வெறுமை அழுத்துன்னு சொன்னா நம்ம வந்து விஞ்ஞானத்தை நம்ம பண்ண மாட்டோம் தினமும் நெத்தி அழுத்தி விடுன்னு சொன்னா நம்ம பண்ண மாட்டோம் அதை வந்து ஒரு கல்ச்சர் ஒரு கலாச்சாரமா நமக்கு கொடுத்து அந்த பொட்டு வைங்க திருமணமான பெண்கள் அந்த சுமங்கலி பெண்கள் அந்த உச்சியில ஒரு பொட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அந்த உச்சியில அந்த பொட்டை நம்ம வந்து வைக்கும் பொழுது அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா கர்ப்பப்பை இறக்கத்தை வராமல் பாதுகாக்கும் கர்ப்பப்பையினுடைய வாயை சரியான முறையில் திறந்திருக்க வைக்கும் மாதவிடாய் பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்க்கும் இரண்யா பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் கர்ப்பப்பையில் கட்டிகள் வராமல் பாதுகாக்கும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் இவ்வளவு நன்மைகள் அந்த திலகம் இடுவதால் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் மஞ்சள தடவுவாங்க அந்த இடத்துல அந்த அதுக்கு மேல குங்குமத்தை பெருசா வைப்பாங்க இப்ப எல்லாமே வந்து ஸ்டிக்கர் பொட்டு அப்படி ஏதோ வந்துருச்சு இப்ப எல்லாமே வந்து இப்ப சில பேர்லாம் பொட்டு வச்சிருக்கதே தெரியல பொட்டு வச்சிருக்காங்க வச்சிருக்கேன் பாருங்க நம்ம கிட்ட உத்து பார்த்து மைக்ரோஸ்கோப்பி வச்சு பார்த்தாதான் ஒரு குட்டியா ஒரு பொட்டு வந்து குட்டி நட்சத்திரம் மாதிரி குட்டியா தெரியும் பெருசா வச்சா வந்து அது வந்து அவர்களுடைய தான் நம்ம வந்து அழக பாக்குறோம் அழக பார்த்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை விட்டு விடுகிறோம் அழகு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமா என்பதை அவரவர்கள் தான் வந்து முடிவு செய்ய வேண்டும் நண்பர்களே இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வகுப்புல வந்து வரைக்கும் தான் வந்திருக்கிறோம் இன்னும் உடல் முடுக்க ஒவ்வொன்றாக வரப்போகின்றோம் இது வரைக்கும் பார்த்ததை வந்து அன்பர்கள் நினைவைத்து கொண்டு வாழ்க்கையில் இதை நாம் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் இது வந்து ஒரு ஐயா வந்து இந்த வகுப்பு வந்து ஒரு சிறப்பு வகுப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதனால வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சிறை மேற்கொண்டு இந்த பயிற்சிகள் முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு விஞ்ஞானம் இப்படி சொல்லுகிறதுன்னு நம்ம வந்து அந்த முறையில நம்ம இந்த வகுப்பு நம்ம வந்து இதை வந்து உங்களுக்காக ஐயா அவர்கள் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க இந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லோரும் வந்து பயன்படுத்தி இந்த ஆன்மீக வாழ்வியல்ல நமக்கு வந்து இதெல்லாமே வந்து இந்த விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறார்களே இது மகரிஷி நமக்கு இன்னும் எப்படிலாம் கொடுத்துருக்கிறார் என்பதை நம்ம இன்னும் வரும் காலங்கள்ல நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம இப்ப எப்படி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இப்ப அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆன்மீக வாழ்வியல் பக்தி மார்க்கத்தில் எப்படி கொடுத்துருக்கிறாங்க விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அதுக்கு வேதாத்ரியம் என்ன சொல்கிறது மூன்று நிலைகள்ல நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் இந்த பொட்டு வைக்கிற இதுக்கு வந்து மகரிஷி அவர்கள் நமக்கு எங்க எந்த இடத்துல நமக்கு உடற்பயிற்சியில கொடுத்திருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முகத்தை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில கடைசியில பண்றோம் பாருங்க மேலிருந்து கீழாக மூன்று முறை கீழிருந்து மேலாக மூன்று முறை அந்த இடத்துலதான் இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது ஆக்டிவேட் பண்ற பத்தொன்பது வர்மங்களையும் இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம் அன்பர்களே அப்போ வேதாத்திரியத்தையும் நம்ம லிங்க் கொடுத்துதான் எடுத்துக்கிட்டு வரோம் அப்போ வேதாத்திரியம் என்பது ஆன்மீக வாழ்வியல் மெய்ஞான வாழ்வியல் விஞ்ஞான வாழ்வியல் நடைமுறை வாழ்வியலுக்கு ஒத்து போகின்ற ஒரு அற்புதமான கலை என்று கூறி இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் வாய்ப்பினை நல்கிய அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை சந்திப்போம் என்று கூறி இன்றைய அமர்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்